அல்லாஹ்வுக்கு இந்த அதிகாரத்தை, சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், உண்மையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட என்ன சொல்றான், இன் அல ருஸுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்கள் தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை கிடையாது. ரசூல் என்ன பண்ணணும், அல்லாஹ் சொன்னதை எடுத்துதான் சொல்லணுமே தவிர கையில மடியில போட்டு சொல்லக்கூடாது. ரசூல்மார்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர வேலையே இல்லை. இன் அலைனா இல்லல் பலாகுல் முபீன், யாசின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல்மார்கள் என்ன சொல்றாங்க, மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இன் அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை எங்களுக்கு கிடையாது. அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் சுமத்தின கடமை என்ன தெரியுமா, நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லு, நீனா கையில மடியில போட்டு சொல்லிடாது. அல்லாஹ் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான், வளவு தக்கவள அலைனா பாவல் அக்காவில், இந்த முகமது என்னுடைய தூதராக நியமிக்கப்பட்ட இந்த முகமது என் பெயரில எதையாவது இட்டு கட்டி சொல்வாரையானால், இட்டு கட்ட மாட்டாங்க, நமக்கு சொல்றான், நம்ம சாபி மதவுக்கு சொல்கிறான், ஹனபி மதவுக்கு சொல்கிறான், சீகுமார்கள் பீர்மார்கள் பின்னாடி போறமே, மனுஷனை கடவுளாக்குறமே, மனுஷனுக்கு சட்டம் ஏற்ற அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறமே, நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபிகள் நாயகத்துக்கு சொல்வது போல சொல்கிறான், வளவு தகவல அலைனா பாலல் அகாவில், இந்த முகமது என் பெயர்ல எதையாவது இட்டு கட்டி சொல்வாரையானால், லஹதுனா மின்ஹு பில் யமீன், வழக்கரத்தால் அவரை பிடிப்பேன், சொன்னதுக்கு மேல அவராக உன்னை சொன்னார்ன்னு அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம், நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்ற அதிகாரம் இருக்கே தவிர அல்லாஹ் சொல்லாததை கண்டுபிடிச்சு சொல்ற அதிகாரம் கிடையாது, உருவாக்கி சொல்ற அதிகாரம் கிடையாதுன்னு பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் வஹியாக வருவது மட்டும்தான். இதை விளங்கிட்டால என்ன, மதுகபு மாயை இருக்க, மதுகபு மாயை உங்கள்கிட்ட விளங்குறதா இருந்தால் இதை மட்டும் விளங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இரண்டு நிலை இருந்தது. ஒரு நிலை என்ன, வஹியின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிற செய்திகள். இன்னொரு நிலை என்ன, வகி இல்லாத நிலையில் மனிதர் என்ற முறையில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள். நீங்கள் எதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள், வகி அடிப்படையில் சொன்னார்களே அதை பின்பற்றுவது உங்களுக்கு கடமையே தவிர, வகி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் சொன்னார்களே செஞ்சாங்களே அதை பின்பற்ற அவசியமே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை சாப்பிட்டாங்க, நம்ம சாப்பிட்ற அரிசி சாப்பிடவே இல்லை, சோறு பிரியாணி எல்லாம் தெரியாது, அரிசி எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் கோதுமை சாப்பிடணுமா, இப்ப இதுல வகையா இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை சாப்பிட்டது அந்த ஊர் வழக்கப்படி. அவங்க சிலோன்ல பிறந்திருந்தாங்க, புத்தளத்துல பிறந்திருந்தா சோறு தான் சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க அரபு நாட்டுல பிறந்ததுனால அந்த ஊர்ல என்ன உணவோ அதை சாப்பிட்டாங்க. அப்ப அந்த சோறு சாப்பிட்டது வந்து அவங்க மட்டும், ரொட்டி சாப்பிட்டது என்பது அவங்க மட்டும் சாப்பிடல, அபுஜெயிலும் சாப்பிட்டான், அவ்வளவுதான் சாப்பிட்டான், எதிரியா தான் சாப்பிட்டான், என்ன விளங்குது, அவங்க ரொட்டி சாப்பிட்டது வகையினால இல்ல, அந்த ஊர்ல இருந்தா அப்படித்தான் செய்ய முடியும் என்று அவங்களா எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. ரொட்டி திங்கிற சுண்ணத்தும் சொல்லக்கூடாது. ஒட்டகத்துல போனாங்க, அப்ப நீங்க கொழும்புல இருந்து ஒட்டகத்துல வரலாம், இப்ப கிடையாது கார்ல வரலாம் பஸ்ல வரலாம், ஏன் ஒட்டகத்துல போனாங்கன்னா அவங்க மட்டுமே ஒட்டகத்துல போனாங்க, நபியான பிறகுதான் ஒட்டகத்துல போனாங்களா, நபியா அவருக்கு முந்தையும் போனாங்க, நபியான பிறகு போனாங்க, அவங்களை ஏத்தவனும் போனான், அவனும் ஒட்டகத்துல சண்டைக்கு வந்தான், இவங்களும் ஒட்டகத்துல சண்டைக்கு போனாங்க. அப்ப ஒட்டகத்துல போற சுமத்து சொல்ல முடியுமா, ஒட்டகத்தில் அவர்கள் போனார்கள் என்றால் அது வகை இல்லை, இருக்கிற வசதியை மனிதன் பயன்படுத்திக் கொள்வான், அதுக்காக போனார்கள் ஒட்டகத்துல போனாங்க. அதே மாதிரியாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க, இது ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ், நிறைய விஷயங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ். மதீனாவுக்கு வந்த புதுசுல மதீனாவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா விவசாயம்னா பேரிச்ச மர விவசாயம், ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், ஆண் பாலை பெண் பாலையும் இருக்கும், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, நல்ல மகசூல் ஆகும், நிறைய உற்பத்தி ஆகும்.
ஆண் பெண்ணு கலந்தா தானே உற்பத்தி ஆக முடியும். அது மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, உயிரினங்களுக்கு மாத்திரம் அல்ல, மரஞ்செடி கொடிகளுக்கும் அதான் நியதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க, அதை பாக்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கல, என்னடா கிறுக்குத்தனமா இருக்குது, என்ன பண்றீங்க என்று கேக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம், எங்களுக்கு நல்லா உற்பத்தி ஆகும். அவங்க சொல்றாங்க, லவ்லம் தஃபாலு, இதை செய்யாம இருக்கலாம், அப்ப நல்லா தெரியல, பார்த்தா நல்லா இல்லையே அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? இந்த ஆண் பாலையும் பெண் பாலையும் சேர்த்து அந்த ஒட்டு விவசாயம் பண்ணுவதை விட்டு விட்டார்கள். மகசூல் வரக்கூடிய நேரம் வருது, பார்த்தா மரங்கள்லாம் காஞ்சி கிடக்குது. ரசூலுல்லாஹ் வந்து பாருங்க, என்ன ஆச்சு, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு, என்ன ஆச்சா, நீங்க என்ன சொன்னீங்க, என்ன ஆச்சு, நாங்க ஒழுங்கா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்துகிட்டு விட சொன்னீங்க, நாங்க விட்டுப்பட்டோம், இப்ப ரிசல்ட் இப்படி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், நான் உங்களுடைய மார்க்க சம்பந்தமாக எதையாவது உத்தரவிட்டால் இயன்றவரை அதை செய்யுங்கள். மார்க்க சம்பந்தமாக சொன்னார், துன்யா சம்பந்தமாக உங்களுக்கு கட்டளையிட்டால் அன்பும் ஆயிரம் அமரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நன்றாக தெரியும், உலக விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிதான் விவசாயம் பண்ணணும், இப்படிதான் மருத்துவம் பண்ணணும், இப்படிதான் அறுவை சிகிச்சை பண்ணணும், இதையெல்லாம் நான் சொன்னா கேட்காதீங்க. இப்படிதான் தொழுவணும், இப்படிதான் நோன்பு வைக்கணும், இப்படிதான் அல்லாஹ் திக்ர் செய்யணும், இப்படிதான் அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், சொர்க்கத்தை அடைவதற்கு தான் வழி, அது சொன்னா கேளுங்க. எதை கேட்காதீங்க, இதை கேட்காதீங்க. எதுக்கு சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலை கூட வஹியில் மாத்திரம் தான் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் உஹத போர்ல அவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டார்கள், வெட்டுப்பட்டார்கள், ரத்தம் கசிகிறது, எந்த அளவு கசிகிறது, மூர்ச்சியாகி விழுந்து விடுவார்களோ என்கிற அளவுக்கு ரத்தம் கசிகிறது. பாத்திமா யுத்தத்துக்கு பெண்களையும் கூட்டிட்டு போவாங்க, எதை கூட்டிட்டு போவாங்க, மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக, காயமுற்றவர்களை தூக்கி வருவதற்காக, அவங்களுக்கு தேவையான தண்ணீர்களை கொடுப்பதற்காக பெண்களும் களத்துக்கு செல்வார்கள். வீரருக்கு பிறந்த பாத்திமா நாயகி அவர்களும் களத்துக்கு போயிருக்கிறாங்க. தகப்பனார் முகத்திலிருந்து ரத்தம் கொட்டுறதை பார்த்துவிட்டு பேரிச்சம் ஓலையினால் செய்யப்பட்ட பாயை எடுத்து வந்து, பழைய பாயை எடுத்து வந்து அதை எரித்து சாம்பலாக்கி சாம்பல் அள்ளி பூசினாங்க, ரத்தம் நின்றுச்சு. ஈர சுண்ண தாய்ப்ப போய்கிட்டே இருக்கீங்க, பஸ்ல அடி தள்ளி போயிட்டான், பேர் சம்பாரி தனசி நான் எரிச்சு சாம்பலைய பூசுவீங்க, ஆசிரியர் கொண்டு போவீங்களா, இதுல சுண்ணத்து கிடையாது, உடனே போய் சேர்ந்துருவீங்க கிடைச்சல. அப்ப என்ன இதுக்கு, எது எதுக்கு இதை சொல்ல வர்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தீன் என்று உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர, தீனுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவங்க மனிதர் என்ற முறையில் அவங்க பயன்படுத்தின விஷயங்கள்ல நாம பின்பற்ற அவசியம் இல்லை என்று இருக்கும் பொழுது, ரசூலுக்கே ஒரு வரம்பு கட்டும் பொழுது இன்னொரு வரம்பு எல்லாம் கட்டலாம். தேன் இருக்கல, தேன் அது ஒரு சுத்தமான உணவு, அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டி சொல்கிறாங்க, ஷிஃபா இருக்கு என்று சொல்கிறாங்க. இந்த தேனை வந்து ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேன். மனைவிமார்களோட பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு மனைவி தேனை கொடுக்கறாங்க, சாப்பிட்டு வர்றாங்க, இன்னொரு மனைவி என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி துர்வாடம் அடிக்கிறது வேணும், அந்த மனைவி தேன் சாப்பிட்டதுக்காக வேண்டி குமலையில உள்ள குணம் இது, ஒரு மாதிரியான வாசனை அடிக்குது. ரசூலுல்லாஹ் உண்மை நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, இனிமே நான் சாப்பிட மாட்டேன், இனிமே தேன் இன்னும் ஹரம் அப்படின்ட்டாங்க. ஹரம்னா என்ன, நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, இதுக்கு ஒரு வசனத்தை இருக்கிறான், யா ஐயுஹன் நபியு நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனது நீ எப்படி ஹராம் ஆக்குவே, அல்லாஹ் உன்னை ஹலால் னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்க உங்க விஷயம் உங்க சொந்த காரணத்துல ஹராம் ஆக்கிறீங்களோ, உனக்கு இல்ல அது, அதன் அர்த்தம் இருக்கு, சூரத்து தஹ்ரீம் சூரா இருக்கா இல்லையா, முதல் வசனமே இப்படி தான் ஆரம்பிக்குது, யா ஐயுஹன் நபியு நபியே லிம துஹர்ரிமு, நீ எப்படி ஹராம் ஆக்குவே, மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராம் ஆக்குவே. ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பொருள் பிடிக்காட்டி சாப்பிடாம இருக்கணும், அது குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்பு கறி பிடிக்காது, ஒரு விருந்துக்கு போயிருந்தாங்க, உடம்பு கறி வச்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட போறாங்க, கையை வைக்க போறாங்க, அந்த விருந்து கொடுத்தவங்க சொல்றாங்க, இது உடம்பு கறி நீங்க சாப்பிடுவீங்களா என்று கேக்குறாங்க. உடனே கையை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறாங்க, பக்கத்தில் ஹாலித் பின் வலித் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பார்க்க ரசூலுல்லாஹ் கையை எடுத்துட்டாங்க, ஒரு ஹராமா இருக்குமோ நினைத்துக் கொண்டு ஹராமுன்னு அல்லாவுடைய தூதர் ஹராமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஹராம் கிடையாது எனக்கு பிடிக்காது, அதை இழுத்து வச்சு அவர் சாப்பிடுறாரு, ஹராம் இல்லையில கொண்டு கொடுங்க
அப்படி சாப்பிடுறாரு. அப்ப நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை நம்ம சாப்பிடாமல் இருப்பது குற்றம் இல்லை, இதெல்லாம் கண்டிக்கல. இயற்கையாவே ருசுலாவுக்கு பிடிக்காது. பிடிக்காத ஒன்றை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால்